சிவலிங்கத்துக்கு வித்தியாசம் தெரியாதுங்க சரியா தான் என்னமா கையில போறியா? ஆமா அது தனியா கையை கழுவி நான் தனியா கால கழுவி எதுக்குப்பா தண்ணி வேஸ்ட் பண்ணா ஐயோ நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா கழுவிப்போம் அட நீட்டப்பா என்ன ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னா கேக்குறீங்களா அவருக்கு காலா காலத்துல கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்னது அடியே 90ல பண்ணிருந்தா வர வச்சா என்ன கிடைக்கும்? 1,00,000 93ல 2,00,000 96ல 2,00,000 இன்னும் 3 வருஷம் 6 வருஷம் வெயிட் பண்ணுவோம் வர வச்சோம்னா எங்க போறோம்ல? இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு அவனுக்கு வரதட்சணை 5 ரூபாய் கூட வரப்போறது இல்ல. வரதட்சணை ரேட்டு மாத்தம் ஏறும் பயசும் ஏறும். பயசு அவனுக்கு யாருன்னு பொண்ணு கொடுப்பாங்க? ஐயோ நானு வரதட்சணை பணத்தை கால்குலேட் பண்ண தவிர அவருக்கு வயசாகுங்கிற பாயிண்டே மிஸ் பண்றேன். கவலையே படாத நாளைக்கே புரோக்கர் எடுத்து என்னடா பண்றீங்க? நம்ம கேட்ட பதில் சொல்ல மாட்டியா? பேங்க் போலியா நீ? அப்ப ஒரு வாரம் ஆபீஸ்ல லீவ் போடு. ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டுக்கியா? ஒரு நாளைக்கு 184 ரூபா, ஒரு வாரத்துக்கு 1,288 ரூபா லாஸ் அப்ப. இப்படி இருந்தா குடும்பம் எனக்கு இங்கிலீஷ் கல்யாணத்துல முக்கியமான பொங்கல் அமைக்கிறேன் அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சேன். ராத்திரிக்கு சொல்றேன் வர நேரமே ஓட மாட்டேங்க. கல்யாணம் ஆன புதுசு அப்படிதான் இருக்கும். என்ன மிஸ்டர் பாலு, யாராவது லோன் வாங்கிட்டாங்கன்னு டீடைல்ஸ் கேட்டா? எல்லாத்துலயும் சீதா சீதா எழுதிருக்கீங்களே, எதனால அந்த தப்பு நடந்துச்சு? தப்பு நடக்காதனாலதான் சார். இது சாரி சார், பாத்து கரெக்ட் பண்ணி எடுத்து வந்து சார். மிஸ்டர் சார், எனக்கே போறேன்
மூணு முழம் மல்லி இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஐட்டுங்க அதான் அர்ஜென்டா போயிட்டு இருக்கேன் முதல்ல நான் வாங்கிக்கிறேங்க இந்த கட்டது கொடுத்துருங்க என்ன தேங்க்ஸுங்க ஹலோ சார் ரகி நான் ரோட்ல வண்டி விட்டு பேசிட்டு இருக்கேன் கோச்சிக்காதீங்க சார் இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு அதான் அவசரமா போயிட்டு இருக்கேன் ஏன் அவசரம் என் கார் எடுத்துட்டு போயேன் இல்லைங்க பரவாயில்லைங்க தேங்க்யூ யாரடி தேடுற அந்த ரோஜா புக்காரனியா இங்க வரல நல்ல வேலை அவன் வரணும் சந்தோஷப்படுறியா இல்ல வருத்தப்படுறியா காதலாகி கசிந்துரு உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் ஒண்ணு நினைக்கிறீங்க புக்கு பெற சொல்ல உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் இந்த புக்குங்க உனக்கு நான் எனக்கு நீ கேட்டதெல்லாம் போதும் மறந்து போ நெஞ்சமே ஹலோ வாங்க வாங்க என்னங்க உங்க ஃப்ரெண்ட் நானும் பஸ் ஸ்டாண்ட் பேங்க் லைப்ரரி உங்க பின்னாடியே சுத்தற கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேன்றாங்க அவ சுபாவம் அப்படி எனக்கு ஹாய் சொல்லி பாரு சினிமா போலாமனு கூப்பிடுவேன் என்ன செட்டப் பண்ணிக்குவேன் இல்லீங்க என் மனசுல சீட்டா தவிர வேற யாரும் இல்ல இந்த ஆம்பளைங்களும் இப்படிதான் கிடைக்காததுதான் அலைவாங்க சரி நாளைக்கு சீட்டா உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா சொன்ன அடுத்த நிமிஷம் அவன் கழுத்த தாலி ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கீங்க சரி உங்களுக்கு ஹெல்ப் பண்றத முடிவு பண்ணிட்டேன் சீதா சினிமா கூட்டீங்களா ஐயோ இன்னைக்கு சாயந்தரம் நேரு பார்க் கூட்டிட்டு வரேன் அங்க வாங்க பேசிக்கலாம் நிஜமாவா அட நிஜமா தாங்க எனக்கு இதெல்லாம் சரியா தோணல திரும்பி போல ஏய் பொண்ணையும் நீ ஏமாத்திக்காதடி லைப்ரரியில எப்ப நீ அவர் வரணும்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சியோ அப்பவே நீ அவர் மேல ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும் உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லிடு அதுக்கப்புறம் அந்த ஓடி போயிடுவான்னு நினைக்கிறேன் ஹலோ சீதா அமிதா நான் சொல்றேன் நீ இங்கதான் இருப்பேன் ஆமா எனக்கு எல்லாரும் மாட்டாங்கன்னு பாக்கல நீ போ குட் ஈவினிங் சீதா நீ என்ன பக்கத்துல வந்தீங்க என்ன பக்கத்துல வந்திருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க நீங்க என்ன பார்க்க வரீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எனக்கும் சொல்றதுக்கு வந்து பூச்சமா இருக்கு உங்களுக்கும் சொல்றதுக்கு வந்து ரத்தமா இருக்கும் அதனால இந்த பூவை தலையில வச்சுக்கிட்டீங்கன்னா சம்மதம் இருக்கும் சம்மதம் தான் சம்மதம் தான் சம்மதம் இல்லாம எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க என்ன தெரியுங்க குப்பை தட்டி வா கிடைக்காது அதான் நான் காலைல 6 மணிக்கு வந்து எல்லா குப்பை தட்டி ஓரம் கட்டி வச்சேனே வேற வழியே இல்ல இந்த பூவை நீங்க தலையில வச்சே ஆகணும் இந்த பூவை நான் தலையில வச்சுக்கணுமா என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்னங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா பேரு சீதா பேங்க்ல கேஷ் 5256 என்னோட கொஞ்சம் புள்ளம் காலைல 9 மணிக்கு தொழில் பஸ்ல மயிலாப்பூர்ல ஏறி பாண்டி பஸ்ல இறங்குவீங்க உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு பேரு அனிதா ஒரே ஒரு காதலன் பேரு அருண் உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சது கொஞ்சம் தான் தெரிய வேண்டியது எவ்வளவோ இருக்கு அதெல்லாம் வேணாங்க நீங்க என்ன காதலிங்களா இல்லையான்னு தெரிஞ்சா அது போதும் இல்ல நான் என்ன பத்தி சொல்றேன் அப்புறம் உங்க முடிவு சொல்லுங்க சரி சொல்லுங்க நான் உங்க சாதாரண குடும்பத்தை சேர்ந்தேன் என்ன பார்க்கற நான் தான் உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை போய் சொல்லி உன்னை வர வைச்சேன் ஏய் பயப்படாத நான் உன்னை கெடுக்க நினைக்கல நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்கிறேன் சீதா இவ்வளவு நான் சோம்பேறியாவே இருந்துட்டேன் இப்ப திடீர்னு சிஸ்டர் பாலன எப்படி அவன் நீங்க சொல்லு இருந்த வழியும் போயிடுச்சு இப்ப வீட்டோட மாப்பிள்ள வராயிட்டேன் உன் புருஷன் ஒண்ணு விட்டு போகும்போது உனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான் ஆனா நீ எங்கேயோ உட்கார்ந்துட்டு யாருக்கும் சம்பாதிச்சு போட்டு ஒரு மூலையில அழுதுட்டு இருக்க வெக்கத்தெழுப்பு மானத்தெழுப்பு உங்ககிட்ட நான் காசு கேட்கலாம் நீ தருவ ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஆனா எனக்கு ஆவசியம் பண்ண போறேன் வச்சுக்க அதுக்கு நான் அக்கா புருஷன் மட்டும் போடாது
அதனாலதான் நல்ல முகூர்த்த நாளா பாத்து வீட்டுல யாரும் இல்லாத போது ஒரு பொய்ய சொல்லி உங்க வர வச்சேன். சீதா முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள புருஷங்காரம் போயிட்டாங்க சாப்பிடுறது விட்டாலா இல்ல தூங்குறது விட்டாலா? சோகப்பட்ட மனசுக்கு சுகமே இல்லை. அது மட்டும் இல்ல உனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல எனக்கு ஊர்ல கையால் ஆகிறான் பேரு அவங்கள ஆம்பளை நிரூபிக்கிறானா சொல்றது நீ என்ன சொல்றது ஓகே தவிர ஊர் உலகத்துல ஒரு ஆம்பளை ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறது அதுவும் அக்கா தங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது புதுச்சு கிடை அப்பதான் சக்கர பீ சண்டை வராது புரியுதா? அடிச்சு வெட்டி நொறுக்கி போட்டுருவோம். என்ன மாதிரி சோம்பேறி இங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதே இவங்க சமுதாயத்துல சுகமா வாழ்த்துட்டு தாண்டே புரியுதா? போது Oh, my God.